கணக்குப்புல வாங்க. என்ன கணக்குப்புல இவ்வளோ மெல்லமா வரீங்க? பிள்ளைங்கள்லாம் சீம்பால் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க தெரியுமா? நான் வேற சும்மா இருந்த பிள்ளைங்கள உலகத்திலேயே சீம்பால் மாதிரி ருசியானது எதுவும் இல்லைன்னு ஆசை காட்டி விட்டுட்டேன். எப்போ ஒரு சீம்பால்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. ஆமா சீம்பால் எங்க? ஐயா ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு சேர்த்தாயா பிடிச்சாங்க கணக்கு? அந்த வீட்டுக்கு சீம்பால்லாம் ஒரு கேடாயா? போய சரி கணக்குள்ள நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. நல்ல வேலை கணக்கு புள்ள சொன்னதை பிள்ளைங்க கேட்கல. இதுங்களை எப்படி சமாளிக்கிறது? என்னப்பா கணக்கு பிள்ளைக்கு போன்ல போட்டு பேசிட்டீங்களா? என்ன சொன்னாரு? பேசினேன். அதை ஏன் கேக்குற? கணக்கு புள்ள கிட்ட பெரியம்மா சீம்பால கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா வர வழியில கணக்கு புள்ள சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டாராம். சீம்பால் பூரா கொட்டி போச்சாமா. பாவமா கணக்கு புள்ள ஓனு அழுவுறாருமா. பிள்ளைங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே, இப்ப அவங்களுக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம தேம்பி தேம்பி அழுவுறாருமா. நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் என் பிள்ளைங்க சொன்னா கேட்டுக்குவாங்க, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டேம்மா. அப்படித்தானேம்மா? உண்மையிலே கணக்கு போல சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து சீம்பால் எல்லாம் கொட்டி போச்சுனா நாங்க நீங்க சொல்றத கேட்டுப்போம். ஆனா அது உண்மை இல்லையே. அப்பா கணக்கு போல சொன்னது எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டோம். உங்க ரீல் அந்த போச்சுப்பா. நான் இப்பவே பெரியமாக்கு போன் போட்டு சொல்லதான் போறேன். இத பாரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. சீம்பால் தானே, இத போய் ஏன் பெரிய விஷயமா ஆக்கிட்டு இருக்கீங்க? அடுத்த தடவை பசு கண்ணு போட்டா சீம்பால் சாப்பிட்டு போறோம். பேசாம வேலையை பாருங்க போங்க. ஏமா சொல்லக்கூடாது? நடந்தது என்னன்னு பெரியமாக்கு தெரியணும். இப்படி மூடி மூடி மறைக்கிறதுனாலதான் அவங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. நாமளே இப்படி அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஈஸ்வரிப்பா சங்கரி, ஈஸ்வரி என்னங்க நீங்க? வேற ஏதாவது சொல்லி சமாளிக்க கூடாதா? என்ன பண்றதுமா குழந்தைங்க கிட்ட எப்படி? ஹலோ பெரியமா, நான் ஈஸ்வரி பேசுறேன். சொல்லுமா. அப்பா நீங்க சீம்பால கணக்கு பிள்ளைகிட்ட கொடுத்து விடுறதா சொன்னாரே, கணக்கு புள்ள சீம்பால் இன்னும் கொண்டு வரல. நீங்க சீம்பால் கொடுத்து விட்டீங்களா? இன்னும் வரலையம்மா. நான் கொடுத்து அனுப்பி ரொம்ப நேரம் ஆச்சு. இப்பவே என்ன ஏதுன்னு கேட்டு ஏற்பாடு பண்றேன். அதே பெரியமா. பெரியமா நான் தான் மனோகரி பேசுறேன். இவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்கன்றதுக்காக நீங்க எந்த சிரமம் எடுத்துக்க வேண்டாம். இல்லனா கூட பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். இதனால உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்க வேண்டாம் பெரியமா. இதுல என்னமா சிரமம்? கொடுத்து விட்டது இன்னும் வந்து சேரலன்னு தான சொல்றாங்க. என்ன எதுன்னு கணக்கு பிள்ளைகிட்ட விசாரிக்கிறமா. சரிங்க பெரியமா.